வறுமை உன் குடும்பத்தை வாட்டி எடுத்தாலும் தேசம் சார்ந்த செய்திகளே உன் செவிவழி உணவாயிற்று. வாலிபத்தின் வசந்த அழைப்புகளை விட தேசமே உன் வசந்த மண்டபமாயிற்று. சட்டமறுப்ப இயக்க ஊர்வலத்தில் எழுச்சி நாயகனாய் திருப்பூர் வீதிகளில் சிங்கமாய் சிலிர்த்தெழுந்தவன் நீ. தலையில் தடி அடிகளும் உடம்பில் பூட்ஸ் கால்களாலும் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தாலும் உன் கையில் உள்ள தேசிய கொடியோ சிலிர்த்து பறக்கிறது கம்பீரமாக. அதை பார்த்து வேதனையிலும் புன்னகைக்கிறாய். என்ன ஒரு தேச உணர்வு உமக்கு! உயிர் போகிற நிலையிலும் கொடியை கீழே விடாமல் தாங்கி பிடித்து உயிரை பிடுங்குவதும் கொடியை பிடுங்குவதும் ஒன்று என நிரூபித்து காட்டினாய். தாய் மண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்க மண்ணில் ரத்தம் சிந்தி வீர மரணம் ஏற்ற உம் போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளால் தான் இன்றைக்கு பாரதத்தின் தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கிறது பாரெங்கும் பெருமையுடன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு முதல் மகனாக 1994 அக்டோபர் 4 நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். குடும்ப சூழ்நிலையினால் பள்ளி படிப்பை ஆரம்ப பள்ளியுடன் முடித்துக் கொண்டவர் கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்தார். இளம் வயதிலேயே நாட்டுப்பற்று மிக்கவராகவும் விடுதலை வேட்கையால் உந்தப்பட்டு திருப்பூரில் நடந்த பல அறப்போராட்டங்களில் கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தினார். காந்தியடிகளின் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு ஆதரவாக வீரத்திற்கு பெயர் போன நம் தமிழக மண்ணில் போராட்டங்கள் நடந்தது. இதுவே திருப்பூர் குமரனின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் சரித்திர நிகழ்வாகவும் அமைந்தது. 1932 ஜனவரி 10 விடுதலை பேரணியில் தேசிய கொடியை பிடித்து வந்தே மாதரம் என கோஷம் முழங்க கம்பீரமாக கொடியை ஏந்தி சென்றார். இதை தடுத்து நிறுத்திய ஆங்கிலேய அரசு அடக்குமுறைகளை பல கையாண்டது. எதையும் காதில் வாங்காமல் தேச பக்தியால் தேகம் நிமிர்ந்து சென்ற குமரனை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய வெள்ளைக்கார சிப்பாய்களின் அடியின் வலியை விட தேசபக்தி வரிகளே குமரனின் வாயில் சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. கையில் பிடித்திருந்த கொடி பிடிகூட தளரவில்லை, கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. இதனால்தான் கொடிகாத்த குமரன் என்று அனைவராலும் பெருமையுடன் அழைக்கப்பட்டார். தலையில் பலமான காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் அடிபட்டு கிடந்தவரை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். பலனில்லை. அடுத்த நாளில் நம் தேசத்திற்காக வீர மரணம் அடைந்தார். தேசிய கொடியே தம் தேகத்தின் நாடி என்று உயிர் போகும் தருவாயிலும் தேசிய கொடியை கீழே விடாமல் பிடித்து வந்தே மாதரம் என்று முழங்கி அன்னையின் அடிமை விலங்குடிக்க போராடி இன்னுயிரை விட்ட திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று. அந்த வீர தியாகியின் பாதம் பணிகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.